ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த மல்லிகைப்பூ நாட் பேஸ்கட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பாட்டத்தில் இந்த மாதிரி நார்மல் நாட் வச்சு தான் நம்ம பாட்டம் போட போகிறோம். இங்கேருந்து நம்ம கிராஸ்கட் கூட போடுற மாதிரி தான், இது வரைக்கும் மட்டும் நார்மல் நாட் போகிறோம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே நமக்கு இந்த மல்லிகைப்பூ நாட் இல்லை பலாமுல் முடிச்சு இந்த நாட் வரும். ரொம்ப அழகான பேஸ்கெட். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு மேட்சிங்காக இந்த முறுக்கு ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த முறுக்கு ஹேண்டில் நான் எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பலாமுல் நாட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மெரூனில் 20 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட்டில் 20 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பலாமுல் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்கெட் போட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவனாக இப்படி மடிக்கணும். நார்மல் நாட்டுக்கு மடிக்கும் போது இப்படி மடிப்போமா, இந்த ஒயர் வந்துட்டு திருமண பக்கம் நம்ம ரைட் சைட்ஸ் இருக்கும். இப்போது இதுதான் முக்கியம் இந்த பலாமுல் நாட் போடுறதுக்கு. இப்படி மடிக்கும் போது இப்படி லெஃப்ட் சைடு இருக்கணும். சேம் அதே மாதிரி இந்த ஒயரும் இப்படி லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த பலாமுல் நாட்டு வரும். லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை போட்டு இந்த திருமண ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு இருக்குது. இதை இதோட ஒயருக்குள்ளேயே போடணும், இந்த லூப்புக்குள்ளே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ஒயரு இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போடணும். போடும்போது பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் இப்படி ரைட் சைடு இந்த பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது, இந்த பக்கம்தான் இருக்கணும். இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போடணும். இவ்வளோதான் பலாமுல் நாட் போடுறது, ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மல் நாட்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இதில் பேஸ்கெட் போட்டோன்னாக்கா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கூடை போடுறதுக்கு சைடில் மட்டும்தான் இந்த பலாமுல் முடிச்சு அது வரும். பாட்டத்தில் நம்ம நார்மல் நாட் தான் வரணும். உங்களுக்கு நார்மல் நாட் போட தெரியலனா இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட்டில் 22 ஒயர், மெரூனில் 22 ஒயர், எல்லாத்தையுமே இதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போ நார்மல் நாட் போட்டு காமிக்கிறேன். ரைட் ஒயர் லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி போடணும். நார்மல் நாட் போடும்போது இந்த திருமண ஒயர் ரைட் சைடு இருக்கும். ரைட் ஒயரும் இந்த பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இந்த திருமண ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும். இதுதான் நார்மல் நாட். நார்மல் நாட் போட்டுட்டு எல்லா ஒயரும் ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது பெருசாக இருக்குது. இது பெருசாக இருக்கிற பக்கத்தை லைட்டாக இப்படி உள்ளே தள்ளி இந்த ஆப்போசிட் ஒயரை இப்படி இழுத்தா நாட்டு கரெக்ட் ஆகிடும். மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் நாட் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட்டில் 20 ஒயர் கட் பண்ணோம், மெரூனில் 20 ஒயர் கட் பண்ணோம். இப்போது எல்லாத்தையும் நாட் போட்டதில் ஒயிட்டில் வந்துட்டு 10 நாட் கிடச்சிருக்கு, மெரூனில் 10 நாட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட் வச்சு நம்ம கிராஸ்கட் கூட மாதிரி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஒயர் மேலே இந்த ரைட்டு ஒயரை சுற்றி இந்த திருமண ஒயரை மேலே இப்படி கொண்டு போங்க. இந்த ரைட்டு ஒயரோட திருமண ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த லூப்புக்குள்ளே போடுங்க. இப்படி தான் வந்துட்டு நம்ம எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணுறது. நாட்ஸ் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இப்படி இறுக்கி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு சென்டர். இந்த சென்டர் தெரியறதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் ஜாயின் பண்ணதில் இங்கே ஒரு நாட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு நாட் எடுத்துக்கிறேன், இது மூணாவது நாட்டு. இப்படி வைக்கும்போது ஒரு எக்ஸ்டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு லெஃப்ட் இருக்கிற ஒயரை மடிங்க, ரைட் ஒயரை அது மேலே இப்படி சுற்றணும். திருமண ஒயரை இந்த மெயில் பக்கம் போட்டு ரைட் ஒயரை இந்த லூப்புக்குள்ளார போடணும்.
இப்போ நம்ம மூணு நாட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இது நாலாவது நாட்டு. இந்த மூணாவது நாட்டில் இந்த மேலே இருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் ஒயரை இப்படி கீழே இப்படி மடித்து, இது ரைட் ஒயர், இது மேலே இப்படி சுற்றணும். லெஃப்ட் ஒயரை திருமண பக்கத்தை மேல் பக்கம் போட்டு இந்த நாட் இந்த லூப்புக்குள்ளே இந்த திருமண ஒயரை போடணும். நாலு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இது அஞ்சாவது ஒயர். இப்போ நான் அஞ்சு நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பேட்டர்னில் வேணுமோ நம்ம நாட் போட்டு வச்சுருக்கிற 20 நாட்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 20 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு லைன் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் அஞ்சு, சென்டரில் 10 ஒயிட்டையும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் அஞ்சு மெருன் வச்சுருக்கேன். இதுதான் சென்டர். சென்டர்லேருந்து மேலே ஒரு ரோ போட்டிருக்கோம். இப்போது ஆப்போசிட்டில் ஒரு ரோ போடணும். இந்த எக்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இந்த எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நாட் போடணும், வரிசையாக போடணும். இங்கே சென்டர் தெரியறதுக்காக அங்கே நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது கீழே இதே மாதிரி நம்ம நார்மல் நாட் போடலாம். இப்போது ஆப்போசிட்டில் திருப்பிக்கோங்க. இப்போது இந்த ரோ ஃபுல்லாக நம்ம நாட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ஒயரை மடிக்கணும், ரைட்டில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றணும், கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக வச்சு இந்த ரைட்டில் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பக்கத்தில் எத்தனை கவுண்ட், எத்தனை ரோ வந்துட்டு இங்கே நாட் போடுறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் அத்தனை ரோ போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சென்டர் நமக்கு மாறக்கூடாது. இதை ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட்டம் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து 1, 2, 3, 4 இந்த சென்டர்லேருந்து 1, 2, 3, 4 இந்த பக்கமும் அதே கார்னர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணதுனால மெரூன் வந்துட்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயராக வந்திருக்கு. சென்டரில் இந்த ஒயிட் வந்திருக்கு. இப்போ கார்னர் டர்ன் பண்ணுறது இந்த கடைசி இந்த நாட்டு இருக்குது பாருங்கள், இந்த கடைசி நாட்டையும் இந்த நாட்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 இந்த அஞ்சாவது முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அஞ்சாவது நாட்டையும் நாலாவது நாட்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். லெஃப்ட் ஒயரை மடித்து ரைட் ஒயரை அது மேலே சுற்றணும். ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு நாட் கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நாலு பக்கமும் கார்னர் திருப்பிக்கணும். இங்கேருந்து 1, 2, 3, 4, 5 இந்த அஞ்சாவது நாட்டையும் நாலாவது நாட்டையும் ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் ஒயரை மடிக்கணும், ரைட் ஒயரை அது மேலே சுற்றணும். அதே மாதிரி இந்த கார்னர் 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது நாட்டையும் நாலாவது நாட்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணணும். இது அஞ்சாவது நாட்டு, இது நாலாவது நாட்டு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நாலு கார்னரையும் இப்போ நம்ம டர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம
பலாமுல் முடிச்சு போட ஆரம்பிக்கலாம். நாலு கார்னரையும் டர்ன் பண்ணியாச்சு. கார்னர் வந்துட்டு நான் நார்மல் நாட்டில் தான் டர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பலாமுல் நாட்டில் கூட நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸ் ஷேப் வருது பாருங்கள், இதில் தான் இப்போ நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடு அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டு ஒயருமே, ரைட் சைடு ஒயர் லெஃப்ட் சைடு ஒயர் ரெண்டுமே இந்த லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டுக்குள்ளே ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த லூப்புக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் இந்த ஒயரை இப்படி மடித்து போடணும். நெக்ஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற ஒயர் இந்த ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, எந்த லூப் வந்துட்டு உள்ளே இருக்கோ அதுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு போடணும். செகண்ட் வந்துட்டு ரைட் ஹேண்ட் லூப்பு, இதை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளாரையும் போடணும். இவ்வளோதான் இந்த பலாமுல் நாட் போடுறது. புதுசாக போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பழகிருச்சுன்னா சரியாயிரும். நம்ம ஒயரில் பலாமுல் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் கூட போடும்போது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது இங்கே நாட் வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸ் ஷேப்பர் தான், இந்த இடத்துல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் ஒயர், இது ரைட் ஹேண்ட் ஒயர், ரெண்டுமே லெஃப்ட் சைடு இப்படி ஃபோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. ரைட் ஹேண்ட் ஒயருக்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் போகணும். எந்த ஒயர் உள்ளே போச்சோ அதோட லூப்புக்குள்ளேயே இதோட இந்த ஒயர் கார்னரை போடணும். இந்த ரைட் ஹேண்ட் லூப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போடணும். இந்த ரோ ஃபுல்லாகவே நான் சொல்லி போட்டு காமிக்கிறேன். லூஸ் வந்துச்சுன்னா இப்படி உள்ள தள்ளி இந்த ஆப்போசிட் ஒயரை இப்படி இழுத்துருங்க. இப்போ இந்த நாட் போட்டு காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான் போட முடியும். சீக்கிரம் வந்துட்டு நார்மல் நாட் மாதிரி இந்த கூடையை நம்மளால் போட முடியாது. புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் ஒயர் ரெண்டுத்தையும் லெஃப்ட் சைடு ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ரைட் ஹேண்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் ஒயரோட லூப் போகணும். இதோட லூப்புக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே என்ன லூப் இருக்கோ அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். ரெண்டாவது இந்த வெளியே இருக்குது பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளே இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் அடுத்த ஒயர் போகணும். இப்போ நாட்ஸை டைப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ரெண்டு ஒயரையும் ஃபோல்ட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் லூப் போகணும். மாற்றி போட்டிங்கன்னா இந்த நாட் வராது. ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் லூப் போகணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த கார்னர் இருக்கு பாருங்கள், அதை இந்த ஒரு லூப்புக்குள்ளார மட்டும்தான் போடணும். இந்த ரைட் ஹேண்ட் இந்த திருமண ஒயர் இந்த ரெண்டு லூப்புக்குள்ளாரையும் போடணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இந்த கூடை ஃபுல்லாக போட்டுடலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த கிராஸ்கட் கூடையில் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இதை நான் போட சொல்லி கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடு மடிச்சுக்கோங்க. ரைட் சைடு லூப்புக்குள்ளே லெஃப்ட் சைடு லூப் போகணும். இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும்தான் இந்த ஒயர் போகணும். இந்த ரைட் சைடு லூப்பு இந்த ஒயர் வந்துட்டு இந்த ரெண்டு லூப்புக்குள்ளாரையும் போகணும். மாற்றி போட்டுறக்கூடாது.
ரைட் சைடு லூப்புக்குள்ளார லெஃப்ட் சைடு லூப்பாக போடுறீங்க. இந்த லெஃப்ட் சைடு திருமணத்தை இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும்தான் போடணும். இந்த ரைட் சைடு இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இது இந்த ரெண்டு லூப்புக்குள்ளாரையும் போகணும். இதே மாதிரியே நம்ம எல்லா நாட்டையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோ ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இன்டூ ஷேப் இல்லை, இந்த இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் போட்டு காமிச்சிடுறேன். இப்படி லெஃப்ட் சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் லூப்பை போடணும். லெஃப்ட் லூப் இருக்கு பாருங்க, லெஃப்ட் லூப் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம இதை தான் முதல்ல போடணும். இந்த ஒரு லூப்புக்குள்ளே இந்த ஒயரை போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை போடணும். இது கொஞ்சம் கஷ்டமான நாட், அதனால தான் வந்துட்டு ஒரு ஒரு நாட்டுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இந்த எக்ஸ் வந்துருச்சு பாருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் நார்மலாக இந்த ரோஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் ஷேப் வந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிற இடத்துல நீங்கள் நாட்டை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட மேலே வந்துடும், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. நாட் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் நார்மலாக துண்டு ஒயரில் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கூட போடும்போது வர நாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம துண்டு ஒயரில் ஈஸியாக நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் கூட போடும்போது இந்த மாதிரி சிக்கெல்லாம் வரும். அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு சென்டராக இருந்துச்சு, இங்கே இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ இது வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரேப் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஷேப் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ரோ போட்டதும் இந்த இடத்துல வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் ஷேப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி போட்டுட்ருந்தோன்னா எக்ஸ் ஷேப் மட்டும் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட பெருசாயிரும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மல்லிகைப்பூ நாட் போட்டதில் என்ன ஆச்சுன்னா உள்ளே அப்படியே சுருட்டிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஷேப் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் மேலே ஒரு ரவுண்ட் வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட் போடும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இங்கே எக்ஸ் இது வருது பாருங்கள், இந்த இடத்துலலாம் நம்ம இப்போது நார்மல் நாட் போடலாம்.
இதே மாதிரி இந்த எக்ஸ் ஷேப் வர எல்லா இடத்துலையும் நம்ம ஃபுல்லாகவே நார்மல் நாட் ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நார்மல் நாட் போட்டாச்சு. இப்போது இந்த நார்மல் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதை இப்படி உள்ளே மடக்கி உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஒயர்ஸை உள்ளே சொருகி விட்டுடலாம். ரிவர்ஸில் திருப்பி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களால் இப்படியே பண்ண முடியும்னா இப்படியே கூட பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம சொருகி விட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயர் பேஸ்கெட் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த உள்ள அப்படி சுருட்டிட்டு நிற்கும் பார்த்தீங்களா, அது இப்போது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ ஹேண்டிலை வச்சுட்டேன். இந்த மல்லிகைப்பூ நாட்டுக்கு மேட்சிங்கான முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.